வணக்கம். அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி ஒரு எளிய ஒரு 5 நிமிஷம் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். கிராமத்து குழம்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்லாவும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க, அது ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி அதை தான் நான் வைக்க போகிறேன். இங்கே புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் கடலப்பருப்பு, கருவேப்பிலை, வத்த மிளகாய் குழம்புக்கு ஏற்றது, அவ்வளோதாங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு, இந்த கைனீஸ் பீட்சாருக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு சுடத்தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் பூண்டு வச்சுருக்கேன். இப்போ இங்கே புளித்தண்ணியை கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா. இங்கே அரிசியில் முதல் தண்ணியை கீழே ஊற்றுணும், ரெண்டாவது தண்ணி, மூணாவது தண்ணி தான் நமக்கு தேவை. நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா இதை கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கலைஞ்சி அந்த தண்ணியோட எசன்ஸ், அதாவது அரிசியோட அந்த கழுவின எசன்ஸ் வந்து நமக்கு இதில் இறங்கணும். அந்த அளவு நம்ம இந்த அரிசியை நல்லா கழுவி வச்சுக்குவோம். அந்த இதில் தான் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த குழம்புல. எதுவும் குழம்பு வைக்க முடியலன்னா டக்குன்னு இதை வச்சுக்கலாம், அவ்வளோ ருசி இருக்கும். இதை பாருங்கள், கரைச்சி ஊற்றிட்டோம். இப்போது இதில் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயம், 1 ஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் உப்பு. இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட ரொம்ப தேவையில்லை. இதில் கடுகு, அதோட கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்து கடுகு வெடிக்கட்டும். கடுகு உளுத்தம் பருப்பு வெடிச்சிருச்சுன்னா இந்த ஸ்டேஜில் வெங்காயம், கருவேப்பிலை, வத்த மிளகாய், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். பார்க்கலாம், வெங்காயம் வதங்க சேர்க்கும்போது கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். வெறும் 5 நிமிஷம் போதும், டக்குன்னு இந்த குழம்பு ரெடி ஆகிடும். இந்த குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்க அடிக்கடி இதை செய்வீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போது கடலப்பருப்பை ஊற வச்சு தான் நம்ம செய்யணும். நல்லா வறுத்து கொடுப்போம். வறுத்தோன்னா இந்த கழனிச்சாரை ஊற்றிக்கலாம். இப்போது கழனி பொய் சாரை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு கொதிக்கட்டும். பாருங்க, குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், 5 நிமிஷம் குழம்பு ரெடி ஆயிடுது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஈஸி உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நான் பூண்டு வதக்கிட்டிருக்கேன். பூண்டு ஒரு 2-3 பல் பூண்டு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது வதங்கட்டும். பூண்டு லேசாக வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வெந்நீரில் போட்டு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக காய்கறிகள் வந்துடும். இது அப்படியே வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு, 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கிக்கோங்க. மூடி போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வந்துடும். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். நடுவில் நடுவில் கிளறி விடுங்க. மூடி போட்டதால் அதில் இருக்க தண்ணியிலையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துடும். மறுபடியும் கிளறி கொடுத்து மூடி வச்சிருந்தோம். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில்
வதக்கி வாங்கிருக்கேன். அது தேவையான அளவு உப்பு. வேணும்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்படி பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு பிளெயினாகவே வறுத்தா. இதுக்கு தனி மிளகாய்த்தூள் எல்லாம் தேவையில்லைங்க, குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சிக்கலாம். குழம்பு துணர்கள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. குழம்பு லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லது இது. ஈஸியாக காலையில் லேட்டாக அணிச்சிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு இந்த உருளைக்கிழங்கு வறுவலும் இந்த கயிறு பிடிச்சார் குழம்பும் வச்சு கொடுத்தோம்னா போதும். இப்போது இந்த பச்சை வாடை போக இது வதங்கட்டும். நல்லா வெந்து வந்திருக்கு. இனிமேல் மூடி போட வேண்டாம், அப்படியே வதக்கி கொடுப்போம். வதங்கட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்க, உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியாக இருக்கு. ஈஸியாக லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம். இப்போ இதில் அனந்தியே ஆஃப் பண்ணிட்டு அனந்தியே இருக்கட்டும், அப்புறம் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் நம்ம கழனி புளிச்சாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் வறுத்துட்டோங்க. ரொம்ப ஈஸியாக லேட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த மாதிரி குழம்பு பண்ணிவிடுங்க. இந்த பாருங்கள், எனக்கு வந்து ஒரே கடாயை தான் விழுந்திருக்கு. இதே கடாயில் தான் கழனி புளிச்சாரு வச்சேன். காலையில் சமையலுக்கு பாம்பே சட்னிக்கு நான் கடலப்பருப்பு இதுக்கு